அல் கொய்தா மற்றும் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது அல் கொய்தா பயங்கரவாத இயக்கம். இதன் தலைவர் ஐமால் அல் ஜவாஹிரி சில வாரங்களுக்கு முன் தெற்காசிய கிளையை துவங்கியுள்ளதாகவும் அதன் மூலம் இந்தியா முழுக்க தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்தார். இதனால் பயங்கரவாத தாக்குதல் குறித்த உளவு தகவல்களை சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்தியன் முஜாஹிதீன் மற்றும் அல் கொய்தா இடையே நடந்த சங்கேத மொழி தகவல் பரிமாற்றம் உளவுத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். அவ்விரு இயக்கங்களும் சேர்ந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈராக் சிரியாவில் நிலவுவதைப் போல வெளிநாட்டவர்களை கடத்திச் சென்று பெரும் கலவரத்தை இந்தியாவில் உருவாக்கவும் அவ்விரு பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இணையதள உரையாடல் உள்ளிட்ட அல் கொய்தா இந்தியன் முஜாஹிதீன் உறவுக்கான ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அல் கொய்தா மற்றும் இதர பயங்கரவாத குழுக்கள் பயிற்சி அளித்து வருவதாகவும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளன. இதுபற்றி தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் தலைவர் சரத்குமார் கூறுகையில் உள்ளூர் பயங்கரவாத அமைப்புகளுடன் அல் கொய்தா ISIS இயக்கங்களுக்கு உள்ள உறவு குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். வாகா எல்லையில் பாகிஸ்தான் பக்கத்தில் ஜமாத் அஹரர் என்னும் பாகிஸ்தானிய தாலிபான் குழு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 60 பேர் கொல்லப்பட்டனர். அந்த குழுவின் செய்தி தொடர்பாளர் ஈஷானுல்லா ஈஷன் பிரதமர் மோடியை பழிதீர்க்கப் போவதாக பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.